ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எனக்கும் கோல்டாச்சு, கோல்டு. இன்ன சண்டேயா? அப்போ ஒரு மூணு மாங்காய் வெட்டி சண்டே ஆட்டு, 10 ரூபா ஒரு மாங்காய். ஆ, இங்கே ஒரு மாங்காய் 10 ரூபா நல்ல வலிய மாங்காய். எங்களை அங்கங்கி அரை கிலோ தர்றோம், 50 ரூபா 60 ரூபா அரை கிலோ மாங்காய். அங்கே இங்கே மாங்காய் விலை குறவு, அங்கே அப்படி இல்லை, மாங்காய் நல்ல விலை. ஆ, அப்போ இன்னும் சண்டேயா? அப்போ சண்டையானாலே எங்களை கன்னியாகுமரியில் வந்து முக்கால்வாசி வீட்டிலையும் இறச்சி இருக்கு. அப்போ எங்களை வீட்டில் இன்னும் இறச்சிதான் மாட்டிறச்சி. அப்போ அது நான் காலையில் மாட்டிறச்சி ரெடி பண்ணி நிற்கேன். இப்போ காட்டுறது எனக்கு வந்து 4 அடுப்பு கஷ்டம் பார்க்கும். அப்போ எல்லா வேலையும் சீக்கிரம் முடியும். இப்போ காட்டுறேன் இடிக்கம் போகணும்னு பிறகு அங்கே இடிக்கம் இல்லாத காரணம் ஞாபகம் கரண்டி எடுத்து வச்சு மரிசினை இடிச்சு பொடிச்சு இப்போ ரெடி ஆகி அடிமொழி மரிசினு ரெடி ஆகி. இனிமே தான் இடிச்சது. இப்போ இறச்சி வைக்க வேண்டிய உள்ளியை வதக்கிட்டு இருக்கேன். சின்ன உள்ளி பெரிய உள்ளி ரெண்டையும் போட்டு வதக்குதேன். இங்கே வந்து சோறு ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், 4 அடுப்பு ஸ்டவ் இருந்துச்சுன்னு இல்லை, அது கொண்டே நல்ல பெட்டனு எழுப்பத்தில் வேலை முடியும். இங்கே தோசைக்கு மாவு கலக்கி வச்சுருக்கு, தோசை சூடான இன்னி. அப்போ ஒவ்வொன்றா பண்ணிகிட்டே இருக்கேன். நான் வந்து ஏன் மாற்றச்சின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னே ஒரு வீடியோவில் சொன்னேன், எனக்கு வந்து ஹிந்தி ஃப்ரெண்ட்ஸு சப்ஸ்கிரைபர் உண்டு. அப்போ அங்கே எல்லாம் வந்து இந்த இறச்சி சாப்பிட்றது பெரிய ஒரு குற்றம் போல இருக்கும், பெரிய தப்பு மாதிரி. அவங்க எல்லாம் இது தெய்வமாட்டு வணங்குறது கொண்டு இதெல்லாம் பெரிய தப்பாக நினைக்கிறேன். அப்போ நம்ம சாப்பிட்றது பார்த்தாலே ஒருவேளை நம்மள்கிட்ட பேச மாட்டோம், அவ்வளோ பெரிய குற்றம் அவங்களுக்கு. நமக்கு நம்மளை ஊரில் கல்ச்சர் வந்து இதெல்லாம் சாப்பிடாது, அங்கே அப்படி இல்லை. அங்கே வெஜிடேரியன் தான் நிறைய பேர், புயர் வெஜிடேரியனாக தான் இருக்கணும். இந்த இறைச்சி மீன் முட்டை ஒன்றும் சாப்பிடாத நிறைய பேர் இருக்கணும். எங்களுக்கு பிளாக்லேயே சொல்ல போனால் எங்களை பிளாக்கில் நாங்கள் மட்டும்தான் நான்வெஜ், இது எல்லோருமே வெஜிடேரியன். அப்போ இங்கேருந்து நாங்கள் கறிவாடு கூட பொறிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப என்ன இல்லை, பார்த்து பார்த்து பொறிப்போம். ஏன்னா அவ்வளோ ஸ்மெல்லு, நமக்கு அது மனமாக இருக்கும், ஆனால் அவியலுக்கு அது பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும். அப்போ அவிய என்ன ஸ்மெல்லு, நாட்டம் வருது நாட்டம் வருதுன்னு கேட்போம். அது காரணமே எல்லாம் பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுகொண்டு நான் இதில் மாற்றாச்சின்னு சொல்லி வச்சுருக்கேன். அப்போ ஒவ்வொரு வேலையை முடிக்கிறேன். இப்போ நான் வந்து மாற்றாச்சி வச்சாச்சு, இதாக இருக்குது, ரெடியாச்சு. இங்கே வந்து தோசை சுட்டுருக்கேன். இன்னும் தோசைக்கு இறைச்சியும் தோசையும் தான் சாப்பிட போகிறோம் நாங்கள். அடுத்து தோசை ஆல்ரெடி சுட்டு வச்சுருக்கேன். இங்கே கொஞ்சம் மாட்டிறச்சி வந்து நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் நல்லாயிருக்கும். இது வேக ஆல்ரெடி வேக வச்சுட்டு ஃப்ரை பண்ணது, அப்போ இப்போ டக்குன்னு நமக்கு குக் ஆகும். அல்லைன்னா மாட்டிறச்சி நல்ல நிறைய வேகாகும் இல்லை, அதுகொண்டு இதை வேக வச்சுட்டு நான் ஃப்ரை பண்ணேன். அடுத்து இங்கே வந்து மரிச்சினி, எங்களை உள்ள மரிச்சினின்னு தான் நாங்கள் சொல்லுவது. அது வந்து நல்ல வேக வச்சு இடித்து வச்சுருக்கோம். அடுத்து சோறு வச்சு வச்சுருக்கேன். இங்கே வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாட்டுக்கிட்டு எங்களை அங்கே கேரளா ஸ்டோரில் கிட்டது வந்து நல்லதே கிட்டாது, ஒரு மாதிரி வர எல்லாம் விழுந்து கறுத்து அப்படியெல்லாம் கிட்டு. ஆனால் இங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷானது கிட்டுச்சு எங்களுக்கு. இங்கே கிட்டும் நமக்கு, ஆக்சுவலி இங்கே கிட்டும் அது தெரியும் எல்லாருக்கும். இப்போ டைம் வந்து காலையில் 9:30 ஆச்சு, யாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலை. அப்போ எல்லோரும் சாப்பிட போகிறோம். அப்போ காலையில் எல்லா வேலையும் முடிஞ்சு, எல்லா வேலையும் முடிஞ்சுன்னா சமையல் முடிஞ்சு, இன்னும் பாத்திரம் கழுவணும், வீடு க்ளீன் பண்ணணும், அடுத்து காய்கறி நேற்று வாங்கினது எல்லாம் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கணும், அதெல்லாம் வெளியே தான் வச்சுருக்கேன். அப்போ வேலை நிறையவே இருக்குது, ஆனால் குக்கிங் வேலை முடிஞ்சு. அது முடிஞ்சாலே நமக்கு முக்காவாசி முடிஞ்ச மாதிரி தானே, மீதி இன்னைக்கு கிச்சன் க்ளீன் பண்ணுற வேலை. அப்போ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் எனக்கு வீட்டில் விசேஷங்கள். அனு அனு காலத்தை வந்து தட்டு நிறைய சரிவாக இருந்தால் அது தூத்துண்டு வரோம் இல்லை. நான் டயர்டானியா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுதியா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்ன வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போ இன்னொரு வீடியோவில் வெள்ளாத வரைக்கும் டாடா.